வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு திருவண்ணாமலை டைம்ஸ். மாதந்தோறும் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். எந்த ஒரு திருத்தலத்துக்கு போனாலும் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கிருந்து பிரசாதத்தை வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கொடுத்து அதில் சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நாம் பெற்ற இன்பம் அனைவரும் பெறட்டும் அப்படின்ற மனநிலையில் அனைவருக்கும் பிரசாதத்தை பரிசாக கொடுப்பீங்க. அந்த வகையில் திருவண்ணாமலைக்கு மாதம் மாதம் பௌர்ணமி என்று கிரிவலம் வரும்போது தமிழ்நாட்டில் 10 திருத்தலங்கள், அதாவது புகழ்பெற்ற 10 திருத்தலங்களோட பிரசாதம் ஒரே இடத்துல கிடைக்குது நம்ம கிரிவலப்பாதையில். இது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் கிடைக்குது. பௌர்ணமி அப்போது கிரிவலம் வருபவர்கள் இதை வாங்கி பயன்பெறலாம். அந்த ஒரு விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த புகழ்பெற்ற 10 திருத்தலங்கள் எது எது, என்னென்ன பிரசாதங்கள் கிடைக்கும், எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் நேர் அண்ணாமலை, திருநேர் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கும். அதுக்கு பக்கத்திலே ஒரு ஸ்டால் போட்டு இந்த புகழ்பெற்ற 10 திருத்தலங்களோட பிரசாதம் விற்பனை செய்யப்படுகிறது. இது கோயில் நிர்வாகமே பண்ணது. இந்து சமய அறநிலையத்துறை அறிவிப்பின் பேரில் கோயில் நிர்வாகமே இதை கையில் எடுத்து பண்ணுறாங்க. 10 திருத்தலங்கள் எது எது அப்படிங்கிறத இப்போ நான் ஒன்றொன்றா சொல்கிறேன். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் பிரசாதம், மிளகு வடை அதிரசம். 2, பழனி தண்டாயுதபாணி கோயில் பஞ்சாமிர்தம். 3, ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் கோடி தீர்த்தம். 4, திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அதிரசம். 5, சமயபுரம் மாரியம்மன் கோயில் குங்கும பிரசாதம். 6, பன்னாரியம்மன் கோயில் ராகி லட்டு. 7, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் குங்கும பிரசாதம். 8, அழகர் கோயில் கள்ளழகர் திருக்கோயில் சம்பாதோசை. 9, சுவாமிமலை திருக்கோயில் தினைமாவு. 10, ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயில் அதிரசம் தேன்குழல். இது போன்ற 10 புகழ்பெற்ற திருத்தலங்களோட பிரசாதம் ஒரே இடத்துல, அதுவும் நம்ம திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் திருநேர் அண்ணாமலை திருக்கோயில் பக்கத்திலேயே ஒரு ஸ்டால் போட்டு கொடுக்குறாங்க. திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. ஸோ எல்லாருமே இந்த பிரசாதத்தை வாங்கி பயன்பெறலாம். 10 வாங்கலாம், இல்லை எனக்கு இது மட்டும் போதுன்னு பர்டிகுலராக ஒரு சிலது மட்டும் வாங்கலாம், அது அவங்கவுங்களோட விருப்பம். இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இதை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரும்போது பக்தர்கள் வாங்கி பயன்பெறுவார்கள். மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் மட்டும்தான் இந்த விற்பனை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது போன்ற திருவண்ணாமலை பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள திருவண்ணாமலை டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.